கல்லூரி முதலாம் ஆண்டு வகுப்புகள் நவம்பர் 1 தொடங்கப்படும். மத்திய அரசு அறிவிப்பு. கரோனா பேரிடர் காலத்தில் இளநிலை மற்றும் முதுநிலை மட்டப்படிப்பில் சேரும் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு கல்லூரிகள் திறப்பது குறித்த அறிவிப்பை மத்திய கல்வித்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் அறிவித்துள்ளார். கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களுக்கான முதலாம் ஆண்டு வகுப்புகள் திறப்பு குறித்து ரமேஷ் பொக்ரியால் வெளியிட்டிருக்கும் அட்டவணையில் கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கையை அக்டோபர் 31 முடிக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். அதன்படி இளநிலை மற்றும் முதுநிலை பட்டப்படிப்புகளில் சேர்ந்த முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு நவம்பர் 1 முதல் வகுப்புகள் தொடங்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல் செமஸ்டர் தேர்வுகள் 2021 ஆண்டு மார்ச் மாதம் நடத்தப்படும் என்றும் இரண்டாவது செமஸ்டர் தேர்வுகள் ஆகஸ்ட் மாதம் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் காலாண்டு விடுமுறைக்கு பின்னர் பள்ளிகளை திறக்க கல்வித்துறை திட்டம் என தகவல் தெரிய வந்துள்ளது. செப்டம்பர் 21 முதல் ஒரு வாரத்திற்கு மாணவர்களுக்கு காலாண்டு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. விடுமுறை முடிந்ததும் பள்ளிகளை திறப்பது குறித்து பெற்றோர்கள் ஆசிரியர்களிடம் கருத்து கேட்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் கிடைத்துள்ளது. தமிழகத்தில் தற்போது பள்ளிகளை திறப்பதற்கான சாத்தியம் இல்லை என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தகவல் தெரிவித்துள்ளார். முழுமையான கல்வி கட்டணம் வசூலித்த தனியார் பள்ளிகள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார்.